அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நாளை நாட்கள் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும், எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்துலாம். மறக்க மாஸ்க்கு இப்போ நான் பாருங்கள், உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றியும் கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நாளை நாட்கள் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது பூமத்திய ரேகையொட்டிய இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதி ஒட்டிய தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நாளை நாட்கள் வெள்ளிக்கிழமை ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கடல் அதனையொட்டியுள்ள பகுதியில் உருவாக வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது நாளை நாட்கள் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய உள் மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஜனவரி மாதம் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் மற்ற மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டாங்க. தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று நாளை நாட்கள் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது நாளை நாட்கள் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி எந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாங்க என்பது தற்போது பார்க்கலாம். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பழனி முருகன் கோவில் குடமுழுக்கு தின விழா நடைபெறும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நாளை நாட்கள் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மட்டும் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய அறிவிப்புன்னு கொடுக்கப்பட்டாங்க. இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.